வெல்கம் டு தமிழ் டிக்கெட் வெயிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம்லேயே என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சிமுலேட்டர் 2019 அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்தோம் சிமுலேட்டர் கேம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ரக் சிமுலேட்டர் விளையாண்டுருக்கோம், அதேமாதிரி பஸ் சிமுலேட்டர் விளையாண்டுருக்கோம், க்ரைம் சிமுலேட்டர் கூட விளையாண்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் சிமுலேட்டர் வந்து விளையாடுறது இல்லை, அதனால இந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்குது, ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாயிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வீடியோ போட முடியதில்லை, ஈவினிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்குது, சின்ன சின்ன கேம் நான் விளையாட முடியல. ஏதோ பண்ணுவோம், பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஏதாவது நிறைய கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி போடுறேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதா புதுசாகனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு கேம்லேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் வந்து இது ஜாய்ஸ்டிக் கொடுத்துட்டேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்குங்கிற சென்சிட்டிவிட்டி கொடுத்துட்டேன். அது டில்ட் மோடு தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஜாய்ஸ்டிக் வச்சோம்னா நம்மளால் கொஞ்சம் கரெக்டாக விளையாட முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி மூவ் பண்ணும், கண்ட்ரோல்ஸில் எப்படி, அதே மாதிரி எப்படி வந்து பிளேன் வந்து மேலே பறக்கிறது, எப்படி சைட் திருப்புறது, லெஃப்ட் ரைட் திருப்புறது, அதெல்லாம் சொல்லித்தராங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைனில் போட்டு விளாடுங்க, ஏன்னா ஆன்லைன் போட்டு விளாண்டிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் ஒவ்வொரு ஆட் வருது, நமக்கே டென்ஷன் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விளாடாதீங்க, ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இதை விட நிறைய பெட்டரான கேம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி விளாட்ணோம்னா என்னோட ஃபோன் தாங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் வெறும் இப்போ எங்கிட்ட 320 MB இருக்கும், 4GB ரேமில் எல்லாமே க்ளீன் பண்ணி நானும் விளையாண்டே தான் இருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பறந்துட்டு இருக்குது. நம்மளே பார்த்தீங்கன்னா பைலட்னு சொல்லிட்டாங்க, குட் ஜாப் பைலட், தேங்க்யூ கேப்டன், தேங்க்யூ. நானும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணி போடலான்னு தான் நினைக்கிறேன், பட் ஆனால் முடியவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, மொபைல் ஒத்து வர மாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேர் ஃபாலு, மைன்கிராஃப்ட் எல்லாமே கேட்குறாங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் ரன் பண்ணிட்டு உள்ளே போனோம்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதோ எனக்கு என்ன பண்ணுறனே புரியல, ரொம்ப கடுப்பாகவும் ஆகுது. புது மொபைலெலாம் வாங்குகிற ஐடியாவும் இல்லை, முதல்ல ஏதாவது வேலைக்கு போனால் தான் புது மொபைல் வாங்க முடியும். ஓகே, அதெல்லாம் விட்டுற வந்து கேம் ப்ளே கொண்டு வந்தாலும் இப்போ வந்து நம்ம வந்து லேண்டிங் பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக மார்க் கொடுத்துருக்காங்க, அந்த மார்க்கு சென்டராகவே நம்ம போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் டில்ட் மோடு வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரில, உங்களுக்கு வேணால் பட்டன் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டில்ட் மோடு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து க்ரீன் கலரில் வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பிரேக் போட முடியும். இப்போ வந்து பிரேக் போட சொல்லிட்டாங்க, பிரேக் போடும்போது இந்த நேரத்தில் ரொம்ப எனக்கு லேக் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன், சரி லேக் ஆகிற வரைக்கும் ஆகட்டும் பார்த்துலான்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை க்ளியர் பண்ணிவிட்றோம். ஏன்னா ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லேக் அடிக்கிறோம் ஓவராக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மிஷன் வந்து முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் மிஷினு இவ்வளோ மணி நேரம்னா இப்போது அடுத்து போகப்போ மிஷினெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நீங்களே. இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் சூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து செகண்ட் மிஷன் கொடுத்துக்கிறேன், சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவுட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரோப்ளைன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, எல்லாமே பெரிய பெரிய ஏரோப்ளைன் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து அமௌண்ட் கட்டி வாங்கிக்கலாம், அப்படின்னா டைமண்ட்ஸ் வச்சு வாங்கிக்கலாம். பாருங்கள் நிறைய இருக்குது, நிறைய பிளேன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ப்ளே பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் போயிங்கெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய ஏரோப்ளைன் இதெல்லாம். ஓ, ஏர்லைனராக போயிங்கன்னு நினச்சிட்டேன். M16 என்னடா கன்னோட பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க, கிராண்ட் ஃபால்கன், அப்பா என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, டால்பின் மாதிரி இருக்குது இந்த ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா. ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஏரோப்ளைன் கொடுக்கல, ஏன்னா அது ஒன்று தான் அன்லாக்ல இருக்குது. இப்போ நம்மகிட்ட எந்த டைமண்ட் இல்லை, எந்த காசுமே இல்லை, அதனால் எந்த பிளேனுமே வாங்க முடியாது. இருக்கிற பிளேன் வச்சு ஒழுங்காக ஓட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து செக் இது வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்டு, அதாவது ஒரு ரவுண்டு நம்ம கரெக்டாக செக் பாயிண்ட்டாக போய் கம்ப்ளீட் பண்ண மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் நம்ம பூந்து போகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, கிளம்பிடலாம். 7 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேலே பறக்க முடியுது. ஸ்பீடே போக மாட்டேங்குது பாருங்கள், மேலே போனதும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரொம்ப கம்மியாயிருச்சு. போவோம் போவோம், எவ்வளோ தூரம் போகுதா போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் கூட நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த சர்க்கிளில் வந்து செக் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செக் பாயிண்ட் முடிஞ்சு, அடுத்து இன்னும் 6 செக் பாயிண்ட் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆறு, இதை வச்சு நம்ம வந்து என்னென்ன எங்கே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு இருக்குது, நான் அதை தாண்டி போயிட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டாரை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இன்னொருக்கோ யூடர்ன் போட்டு வந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். மேலேருந்து பறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருக்குது, அடிவேரே கலங்குதப்பா, எவ்வளவோ பெரிய பில்டிங்ஸ் பாருங்கள் கீழே. பில்டிங்ஸ் எல்லாம் நீட்டாக தான் கொடுத்துருவாங்க, பட் ஆனால் கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு கிடையாது, ஏதோ சும்மா பேருக்கு விளாண்டுக்கலாம் அவ்வளோதான். இப்போ வந்து அந்த செகண்ட் செக் பாயிண்ட்டு முடிச்சிடலாம்.
இப்போ கரெக்டாக மேலே போகணும் அப்படின்னா கீழே விழுந்துட்டோம்னா கிராஷ் ஆயிரும் பிளேன் வந்து. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பிளேனை வந்து கோனிசாக்கில் போட்டு தட்டு போகணும். இன்னொரு செக் பாயிண்ட் பாருங்கள், அந்த இடத்துல மேலே கொடுத்துருக்காங்க, ரொம்ப மேலே இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேலே வண்டி போகுமா போகணும்னு பார்த்தா போக மாட்டேங்குது, பிளேன் பறக்கவே மாட்டேங்குது, கிட்ட வரைக்கும் போயிட்டு அப்படி கீழே கவுந்துரும். போவோம் போவோம், நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். தம்பி கீரை மாற்றி போடுறா, செகண்ட் கீர் தேர்ட் கீரெலாம் போடுறான்னு பார்த்தா மேலே அதுவும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து 32-30 தான் கிடச்சிட்ருக்கு. முடிஞ்ச அளவுக்கு போவோம் ஆடே. அதுக்கப்புறம் எனக்கு ஐடியா வந்துச்சு, அந்த 2x ஸ்பீடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா பிளேன் கொஞ்சம் கரெக்டாக மேலே பறக்கும், அப்படி இல்லைனா வந்து கிராஷ் ஆகி கீழே வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2x வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இதை கூட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கப்புறம் தான் 2x யூஸ் பண்ணி நான் போவேன், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மழையை கொடுத்துருக்காங்க, மேகமலை பாருங்கள் உண்மையில ரியாலிட்டியாக இருக்குது. மேலே இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஃபீலிங் எனக்கு தெரியுது. இந்த கேம் விளையாடும் போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் ரெண்டு மூணு கேம்ஸ் இருக்குது, ஃப்ளைட் சிமுலேட்டர்லாம் பார்த்தா 600 MB 700 MB இருக்குது, நல்லா அது வந்து ஸ்டோரி பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேமெல்லாம் ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க ஒரு ஸ்டார் இருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். கீழே இதெல்லாம் வயல்வெளியெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆறோ கடலன்மை இருக்குது, ஐ திங்க் ஆறுன்னு தான் நினைக்கிறேன், கடலெல்லாம் இருக்காது. வெற்றிகரமாக 4 செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு, இன்னும் 5வது பார்த்தீங்கன்னா நேராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் போய் பிடிக்கலாம். ஓடு 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 ஓடு. திடீர்னு இந்த பிளேன் நினச்சி பாருங்கள், அப்படியே கீழே கிராஷ் ஆகி போய் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா என்னாகும், அதுக்குள்ளே நம்ம பேராசூட் போட்டு எஸ்கேப் ஆகிடலாம். உயிர் போகிற நேரத்தில் தேங்காய் யூஸ் பண்ணி எஸ்கேப் பண்ண போல. அந்த செக் பாயிண்ட் பிடிச்சிட்டே போனோம் பார்த்தீங்கன்னா வந்து லேண்டிங் ஆகிறக்கு ஏரியா வந்துடும், அதாவது அந்த ரன்வே நோ சொல்லுவாங்களே அது வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு செக் பாயிண்ட் தான், இந்த ஸ்டாரையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படி இன்னொரு செக் பாயிண்ட்டை நம்ம வந்து பிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கலாம் தான் நான் நினச்சேன், பட் ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப மேலேயே பறந்துட்டேன். கரெக்டாக இந்த ரன்வேல நம்ம வந்து லேண்டிங் ஆகணும், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் கிராஷ் ஆயிரும், கரெக்டாக வந்து லேண்டிங் ஆகணும். இப்போது எனக்கு இப்போ கொஞ்சம் வாட்டமலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பிட்டுருக்கேன், 2x போட்டு ஃபுல்லாக திருப்பிட்டுருக்கேன். திருப்பி ஓரளவுக்கு நேராக கொண்டு வந்தேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிலைமை நம்ம கையை மீறி போயிடுச்சு, ஹெட்லைன்ஸில் வர மாதிரி பண்ணிட்டாங்க நியூஸில். ஓகே நம்ம அப்படியே போவோம், இதே இந்த பக்கம் மழாடாக கொண்டு போய் விட்டுறாத. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரன்வே கிட்ட வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. இப்போ 2x ஆஃப் பண்ணிட்டு கீழே அழகாக போயிட்டு இருந்தேன், 200 km தான் ஸ்பீடு போயிட்டு இருந்துச்சு, ஆனால் எப்படி வெடிக்குதுன்னு எனக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா டமால்னு வெடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், வீடியோக்கு மறக்க லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், டாட்டா பாய் பாய்.